ஹாய் வியூவர்ஸ், இது உங்கள் ஆஃபீஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா, குழந்தைகளுக்கு பிடித்தமான எக் காயின் பிஸ்கட் செய்ய போகிறோம். இந்த காயின் பிஸ்கட் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த காயின் பிஸ்கட் செய்கிறதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த முட்டையை நல்லா விஸ்கு வச்சு பிளெண்ட் பண்ணிக்கலாம். முட்டையை நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் 2 கப் சுகர் பவுடர் சேர்க்குறேன். இது 1/2 கப் அளவால் 2 கப் சேர்த்துருக்கேன். அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் இதில் 1 மூடி வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்குறேன். 1/2 கப் மைதா சேர்க்குறேன். இப்போ பேக்கிங் பவுடர் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும். நான் அந்த விஸ்கு வச்சே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மாவு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிஸ்கட் செய்கிறதுக்கு பிளேட்டில் கொஞ்சம் எண்ணெயை அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பட்டர் ஷீட் இருந்தால் போட்டுக்கலாம். பட்டர் ஷீட் இல்லாட்டி இந்த மாதிரி A4 ஷீட்டை கட் பண்ணி போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுலேயும் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு கவரை ரோல் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை இந்த கவரில் ஊற்றிக்கலாம். பைப்பிங் பேக் இருந்தால் அதில் கூட இது மாதிரி செஞ்சுக்கலாம். நான் இப்போ இந்த கவரில் தான் செய்கிறேன். இப்போ கவரில் சேர்த்தாச்சு. இப்போ காயின் மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ராப்பாக நம்ம விட்டுக்கலாம். இப்போ பிஸ்கட் வேக வைக்கிறதுக்கு ஒரு கடாயில் ஸ்டாண்ட் போட்டு 5 நிமிஷம் இதை ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ கடாய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பிஸ்கட்டை இது உள்ளே வச்சு ஒரு 10 நிமிஷம் இதை லோ ஃப்ளேம்லேயே நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு காயின் பிஸ்கட் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. 15 நிமிஷத்தில் இந்த பிஸ்கட் செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் பேப்பர்லேருந்து எடுக்கிறேன். கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எல்லா பிஸ்கட்டையும் எடுத்தாச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பிஸ்கட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவோட ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.